வணக்கம். இப்போ வந்து நம்ம வந்து முட்டை வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு பொரியல் பண்ணுவோம் இல்லைங்களா, அதையே வந்து முட்டை தோசை ஊற்றுவோம். முட்டை வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு முட்டை தோசை ஊற்றுவோம். அது எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 முட்டையை வந்து உடச்சி இதுபோல் ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கினு, அப்புறம் அதில் வந்து வெங்காயம் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம், பச்சை மிளகாயை சேர்த்துக்கிறோம். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறோம். மிளகு வேணுன்றவங்க மிளகும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஜீரகம் கொஞ்சமாக வந்து மிளகு, இது வந்து வீட்டிலே நுனி கொண்டு கரம் மசாலா பொடி, பட்டை, லவங்கம், பெருஞ்சீரகம், கிராம்பு, பட்டை எல்லாத்தையும் போட்டு நுனிக்கி வச்சுருக்கிறேன். இதை வந்து நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கணும். ரொம்ப சேர்த்துக்கணும், வாசனை அதிகமாக இருக்கும், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்துக்கணும். அடுத்தது இப்போ வந்து உப்பு சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக குழம்பு தூள் போட்டுக்கணும். இது வந்து மசாலா முட்டை ஆம்லேட். இதில் காயை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு பாருங்க நல்லா வேகுது. வெந்ததும் இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். இது நல்லா வெந்துருச்சுங்களா, இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். இப்போ பாருங்க எவ்வளோ சூப்பராக அழகாக வந்துருச்சு பாருங்க. இது வந்து ரச சாதம், சாம்பார் சாதம், காரக்குழம்பு எது கொண்டாலும் தொட்டுங்கன்னு சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் இது போல் கொடுக்கலாம், ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கும் இது போல் கொடுக்கலாம். காரக்குழம்பு ஊற்றி சாப்பிட்டா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எங்கள் வீட்டில் முருங்கைக்காய் காரக்குழம்பு வச்சுருக்கோம், அதுக்கு இதான் சாப்பிட போகிறோம். இதுமாரி செய்யுங்க, சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.